ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. நாம இந்த பதிவுல பெரியாழ்வாரோட வாழ்க்கை வரலாறை பத்தி பார்க்க போறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர்க்கு முழங்கும் அப்பாஞ்சன்யமும் பல்லாண்டே. பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஊரில் முகுந்தாச்சாரியாருங்கிற பிராமணரும் அவரோட மனைவி பதுமையும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. முகுந்தாச்சாரியார் ஒரு பரம பெருமாள் பக்தர். இந்த தம்பதிகளுக்கு ரொம்ப நாட்களா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால பிள்ளை வரம் வேண்டி அந்த ஊர்ல இருக்கிற வடபத்ர சைன பெருமாளை தினமும் வழிபட்டுட்டு வந்தாங்க. பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட பெருங்கருணையால பதுமவல்லியாருக்கு குரோதன வருஷம் ஆனி மாசம் சுக்லபட்சம் ஏகாதேசி கூடிய சுவாதி நட்சத்திரத்துல இந்த உலக உயிர்கள் எல்லாம் சந்தோஷப்படும்படியா சுவாமியோட பெரிய திருவடியான கருட பகவானோட அம்சமா ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை எப்படி இருந்ததான் தெரியுமா? சூரியன் எப்படி பிரகாசிக்குதோ அந்த மாதிரி அந்த குழந்தையோட முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்ததாம். இப்படி ஒரு குழந்தை பிறந்தா பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க அப்பா அம்மாக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பா முகுந்தாச்சாரியார் தம் பிள்ளையோட கண் வாய் முகம் இப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பூரிப்படைஞ்சார். தன் குல ஆச்சாரப்படி தன் குழந்தைக்கு என்னென்ன சடங்கு செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சார். அதோட மட்டும் இல்லாம சோதிட வல்லுநர்களை கூப்பிட்டு குழந்தையோட எதிர்காலத்தை கணிச்சார். அந்த ஜோதிடர்கள், உங்கள் பிள்ளை இந்த மண்ணுலக மக்களை எல்லாம் மாண்புற செய்ய பிறந்த குழந்தை. இவன் சாதாரண பிள்ளை இல்லை, தெய்வாம்சம் நிறைஞ்ச குழந்தை. இப்படி ஜோசியர்கள் சொன்னதை கேட்ட முகுந்தாச்சாரியாருக்கு சந்தோஷம் தாங்கல. பகவானோட சித்தத்தாலையும் கருணையாலையும் பிறந்த குழந்தை. அதனால அந்த குழந்தைக்கு விஷ்ணு சித்தர்னு பெயர் வச்சார். தவமா தவமிருந்து பிறந்த குழந்தையாச்சே, அதனால குழந்தைய பார்த்து பார்த்து வளர்த்தார். தம் பிள்ளையோட ஏழாவது வயசுல முறைப்படி உபநயனம் செஞ்சு வச்சார். வேத இதிகாசங்களை முறையா கத்துக்க ஏற்பாடு செஞ்சார். சிறுவனா இருந்த விஷ்ணு சித்தரும் தன்னோட பூர்வ ஜென்ம ஞானத்தால சகல விதமான கலைகளையும் சீக்கிரமாவே கத்துக்கிட்டார். பகவத் பக்தி, பாகவத பக்தி, இந்த ரெண்டு விதமான பக்தியுமே நாளுக்கு நாள் அவர்கிட்ட வளர்ந்துட்டே வந்துச்சு. பகவத் பக்தி, பாகவத பக்தி, இது ரெண்டுலையும் சிறந்து விளங்கினார். சாந்த சொரூபியா திகழ்ந்தார். இந்த அண்ட சராசரங்களை காத்து ரட்சிக்கிற ஸ்ரீமன் நாராயணனே முழு முதற் கடவுள்னும் அவரோட திருவடிக்கே அடிமைனும் தன்னோட பூர்வ ஜென்ம பக்தியால தெரிஞ்சுக்கிட்டார். ஒவ்வொரு நாளும் வடபத்ர சைன பெருமாளை உள்ளமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தார். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அவரோட பக்தி வளர்ந்துட்டே வந்துச்சு. அப்படி ஒரு நாள் அவரு பகவான ஒரு முறை சேவிச்சுட்டு இருந்தார். அப்படி அவர் சேவிச்சுட்டு இருக்கிறப்போ பகவான் கழுத்துல பிரகாசமாவும் நறுமணம் வீசிட்டு இருந்த மலர் மாலைய பார்த்தார். அந்த நிமிஷம் அவரோட மனசுல ஒரு பெரிய மாற்றம், கண்ணுல தண்ணி. இந்த பூ மாலைகள் எல்லாம் பகவானோட கழுத்துல இருக்க என்ன புண்ணியம் பண்ணதோ, இதையே இத்தனை நாளா நாம செய்யாம போயிட்டோமேன்னு வருத்தப்பட்டார். அன்னையிலிருந்து சுவாமிக்கு மாலை சாத்திர கைங்கரியத்தை தான் தான் செய்யணும்னு சங்கல்பம் எடுத்துக்கிட்டார். தன் குடும்பத்துக்கு சொந்தமான பூர்வீக நிலத்தையெல்லாம் சமப்படுத்தினார்.
பக்கத்துல குளத்தையும் வெட்டினார். தான் குடும்பத்துக்கு சொந்தமான பூர்வீக நிலத்தை எல்லாம் சமப்படுத்தினார். பக்கத்துல குளத்தையும் வெட்டினார். நீர்ப்பூ, கொடிப்பூ, நிலப்பூ, கோட்டுப்பூன்னு எல்லா வகையான பூக்களும் பூக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சார். நிலத்துல களை எடுக்கிறது, எரு போடுறது, தண்ணி பாய்ச்சிறது, நிலத்தை கொத்துறது, இப்படி எல்லா வேலைகளையும் அவரே பார்த்தார். இப்படி எந்த விதமான குறைபாடும் இல்லாம அந்த செடிகளை பார்த்து பார்த்து வளர்த்தார். கொஞ்ச நாள்லயே பூச்செடிகள் நல்லா வளர்ந்து பூத்து குலுங்க ஆரம்பிச்சது. விஷ்ணு சித்தர் காலையிலேயே எழுந்து தன்னோட பூஜை புனஸ்காரங்களையெல்லாம் முடிச்சிட்டு நேரா நந்தவனத்துக்கு போவார். தான் மூச்சு காத்து கூட அந்த பூக்கள் மேல பட்டு அசுத்தம் ஆகக்கூடாதுன்னு தன்னோட மூக்க துணியால கட்டிட்டு தான் பூக்களை பறிப்பார். இந்த தேனி, வண்டு, மற்ற பூச்சிகள் எல்லாம் வந்து இந்த பூக்களை அசுத்தப்படுத்த கூடாதுன்னு அந்த பூக்கள் அப்படி மலர்ந்தும் மலராம இருக்கும் போதே அந்த பூக்களை பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார். பூ கட்ட போற இடத்த நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு அப்புறம்தான் பூ கட்டவே உட்காருவார். பிணையல் மாலை, கன்னி மாலை, கோவை மாலைன்னு வகவகையா மாலைகளை கட்டி நேரா வடபத்ர சயன பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த மாலைகளை சுவாமிக்கு சாத்தி கண்குளிர பார்த்துட்டு இருப்பார். இப்படியே ஒவ்வொரு நாளும் அவரோட பூ கைங்கரியம் நல்லபடியா நடந்துட்டு வந்தது. இப்படி வாழ்ந்துட்டு வந்த விஷ்ணு சித்தரோட பெருமைய இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட பகவான் திருவுள்ளம் கொண்டார். அதுக்கேத்த மாதிரியே பாண்டிய நாட்டோட தலைநகரமான மதுரையில ஒரு அற்புதம் நடந்துச்சு. அப்ப ஆட்சி பொறுப்புல இருந்த வல்லபதேவன்ற அரசன் ஒரு நாள் ராத்திரி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகரத்தை சுத்தி பார்க்க வந்தார். அப்போ ஒரு வீட்டு திண்ணையில ஒரு வழிபோக்கன் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த ராஜா அவரை எழுப்பி நீ யார் என்னன்னு விசாரிச்சார். அதுக்கு அந்த வழிபோக்கன் தான் தலையாத்திரை செய்துட்டு வர்றதாவும் இருட்டாயிட்டதுனால இங்க படுத்துட்டு இருக்கிறதாவும் சொன்னார். அதுக்கு அந்த அரசன் நீ பிராமணன் தானே, அதனால உனக்கு வேதங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா, ஒரு சில ஸ்லோகங்களை சொல்லுன்னு ராஜா கேட்டார். அந்த வழிபோக்கனும் ஸ்லோகங்களை சொல்லி அதுக்கு விளக்கமும் சொன்னார். மழைக்காலத்தின் தேவையை மற்ற 8 மாதங்களில், இரவின் தேவையை பகலில், முதுமையின் தேவையை இளமையில், மறுமையின் தேவையை இம்மையில் தேட முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் அந்த வழிபோக்கன் சொன்ன செய்யுள். அதுக்கு அவர் விளக்கமும் சொன்னார். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை கேட்ட ராஜாக்கு ஒரு தெளிவு பிறந்துச்சு. அந்த பிராமணரை தன்னோட அரண்மனைக்கு கூப்பிட்டு அவருக்கு நல்ல மரியாதை பண்ணி அனுப்பினார். இப்ப ராஜாக்கு ஒரே யோசனை. அந்த பிராமணர் சொன்னதை பத்தி சிந்திச்சுட்டே இருந்தார். அப்பதான் அவர் தன்னோட நிலையை உணர்ந்தார். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. அதாவது ராத்திரிக்கு வேண்டியது, மழைக்காலத்துக்கு வேண்டியது, முதுமை அதாவது வயசான காலத்துக்கு வேண்டியது, இப்படி எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனா மறுமைக்கு, பரலோக வாழ்க்கைக்கு நான் எதுவுமே தேடலையே, நான் என்ன செய்வேன்னு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தார். தன்னோட மனக்குறைகளை யார்கிட்ட சொல்றதுன்னு அவருக்கு ஒரே குழப்பம். அப்பதான் அவருக்கு அவரோட புரோகிதர் செல்வ நம்பியோட ஞாபகம் வந்துச்சு. செல்வ நம்பி வேத ஆகம சாஸ்திரங்கள்ல வல்லவர். அவர் ஸ்ரீமன் நாராயணனோட பரம பக்தரும் கூட. அதனால ராஜா செல்வ நம்பிகள் கிட்ட தன்னோட மனக்குறைகளை எடுத்து சொல்லி அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டார். அதை கேட்ட நம்பிகள் வேத கருத்துக்களை சொல்றவங்க கிட்டையும் அதை கடைப்பிடிக்கிறவங்க கிட்டையும் பழகிறது தான் நமக்கு மறுமையை தரும்னு சொன்னார். இப்ப ராஜா சுவாமி நான் அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு நம்பிகள் ஒரு யோசனை சொல்றாரு. அது என்னன்னா, உங்க அரசவைக்கு நடுவுல
ஒரு பொற்கிழியை கட்டி தொங்க விடுங்க. பொற்கிழி அப்படின்னா பொற்காசுகளை ஒரு துணியில முடிச்சு வச்சிருக்க பணமுடிப்பு. இந்த பொற்கிழி கட்டுறதுக்கான நோக்கத்தை ஒரு ஓலையில எழுதி இந்த உலகத்துல இருக்கிற சமயவாதிகளுக்கு அனுப்புங்கன்னு சொல்றார். அதே மாதிரி ராஜாவும் அந்த ஓலையில பாண்டிய நாட்டு மன்னனாகிய எனக்கு மறுமையில் மோட்சத்தை அருளுகின்ற பரம்பொருள் எது என்பதை அறியும் தெளிவில்லாதவனாக இருக்கிறேன். ஆதலால் உலகில் உள்ள எல்லா சமயத்தவரும் வந்து தங்கள் சமய கருத்தை கூறுங்கள். எந்த சமயத்தவர் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் போது பொற்கிழி அருந்து விழுகிறதோ அந்த சமயமே அடியேன் பின்பற்றக்கூடிய உண்மை சமயம் ஆகும். இப்படி எழுதி எல்லா சமய தலைவர்களுக்கும் அனுப்பினார். ஆனாலும் ராஜா செல்வ நம்பிய பார்த்து, நீங்க சொன்னபடியே செஞ்சிட்டேன், ஆனாலும் மனக்குழப்பத்துல இருக்கிற எனக்கு உண்மையான சமயம் எதுன்னு நீங்க தான் சொல்லணும்னு கேட்டுக்கிட்டார். செல்வ நம்பியும் ராஜாவை பார்த்து, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சமயங்கள்லையும் சிறந்தது வைணவ சமயம்தான். ஸ்ரீமன் நாராயணனே வீடு பேறு தரக்கூடிய பரம்பொருள். ஆனாலும் உமக்கு ஞான குருவா இருந்து வீடு பேற்ற தரக்கூடிய தகுதி எனக்கில்ல. இனி நடக்க போற சமயவாதத்துல உனக்கு ஒரு ஞான குரு கிடைப்பார், நம்பிக்கையோட காத்திருங்கன்னு சொன்னார். இதை கேட்ட ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அரசவேல ஒரு பொற்கிழிய தொங்க விட்டார். நாடு பூரா ஓலையையும் அனுப்பினார். இந்த செய்தியை கேட்ட நிறைய சமயவாதிகள் மதுரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அரசவையில சமயவாதிகளோட விவாதம் ரொம்ப நாளா தொடர்ந்து நடந்துகிட்டே வந்தது. இது ஒரு புறம் நடந்துட்டு இருக்கிறப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெருமாளுக்கு மலர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த விஷ்ணு சித்தர் ஒரு நாள் ராத்திரி தூங்கிக்கிட்டு இருந்தார். அப்போ பகவானே அவர் இடத்துக்கு வந்து, விஷ்ணு சித்தரே எழுந்திரும்னு சொல்லி அவரை தன் திருக்கரத்தால தொட்டு எழுப்புறார். ஆழ்வார் திடுக்கிட்டு எழுந்தார். பகவான் பிரகாசமான முகத்தோட பக்கத்துல இருக்கிறத பார்த்த அவருக்கு என்ன செய்யறதுனே புரியல. சுவாமியோட கால்கள்ல விழுந்து கும்பிட்டு கண்ணீர் பெருக சுவாமிய வணங்கி நின்னார். இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் கிடைக்காத தரிசனத்தை தனக்கு கொடுத்த இறைவனை பார்த்து பார்த்து ஆனந்த பரவசப்பட்டார். உடனே சுவாமி அவரை பார்த்து, விஷ்ணு சித்தரே, மதுரை மாநகரில் பாண்டிய மன்னன் தன் அரசவையில் பொற்கிழி ஒன்றை கட்டுவித்து எந்த சமயத்தவர் தன் சமயக்கருத்தை எடுத்துரைத்து அப்பொற்கிழியை அருந்து விழும்படி செய்கிறாரோ அந்த சமயமே மேலானது. அந்த சமயத்தை யான் கடைபிடித்து வீடு பேறு அடைவேன் என அறிவித்துள்ளதால் உலக சமயத்தவர் எல்லாம் மதுரையில் கூடி பல நாட்களாக விவாதம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அங்கு சென்று நம் வைணவ சித்தாந்தத்தை நிலைநாட்டுவீராக என்று தம் திருவாய் மலர்ந்து அருளினார். உடனே ஆழ்வார் சுவாமியோட திருவடியை வணங்கி, சுவாமி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லா கலைகள்லையும் வல்லுநர்கள், அவங்கள எப்படி நான் ஜெயிக்க முடியும்? எனக்கு அந்த அளவுக்கு போதிய அறிவு ஞானம் இல்லையே, நான் என்ன சுவாமி செய்ய முடியும்னு கேட்டார். உடனே சுவாமி, விஷ்ணு சித்தரே, உம்முள் பொதிந்து கிடக்கும் கலை ஞானம் உமக்கு தெரியாது. நீர் அந்த அரசவைக்கு சென்று வாதிடும். உம்முள் பொதிந்து இருக்கும் கலை ஞானத்தை யாம் விளக்கமுற செய்வோம் என்றார். அதோட மட்டுமில்லாம சுவாமி, அந்த ஊர்ல இருக்கிற பாகவதர்கள் பிராமணர்கள் அந்த ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்களோட கனவலியும் போய் நமது பக்தனான விஷ்ணு சித்தர் நமது வைணவ சமய கருத்தை எடுத்து கூறி விவாதிக்க மதுரை செல்லுகின்றார். நீங்கள் அனைவரும் அவரை சகல மரியாதையுடன் அழைத்து செல்லுங்கள்னு சுவாமி திருவாய் மலர்ந்து அருளினார். இதை கேட்ட அந்த உத்தமர்கள் எல்லாம் ஒன்னு கூடி நேரா விஷ்ணு சித்தர் வீட்டுக்கு போய் அவரை வணங்கி கனவுல சுவாமியோட ஆணையை எடுத்து சொல்லி அவரோட பெருமையை கொண்டாடினாங்க. பல்லக்கு பரிவாரத்தோட அவரை மதுரைக்கு கூட்டிட்டு போனாங்க. விஷ்ணு சித்தரும்
வடபத்திர சயன பெருமாளை சேவிச்சிட்டு புறப்பட்டார். இப்படி இவங்க படை பரிவாரத்தோட வர்றதை பார்த்த அந்த நாட்டோட ஒற்றர்கள் நேராக ராஜா கிட்ட போய், மன்னா, ஒரு பெரிய மகான் பக்தர்கள் புடை சூழ நம்ம அரண்மனையை நோக்கி வந்துகிட்டு இருக்கார். அவரை பார்க்குறவங்க கண்ணுக்கும் மனசுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தோற்றத்தில் இருக்கார். அப்போ அரசவை புலவரான செல்வநம்பி ராஜாவை பார்த்து, அரசே, இதுக்கு முன்னாடி ஒரு சமயம் உங்களுக்கு ஞானகுருவா இருந்து வீடு பெற்றுக்கு வழிகாட்டுற தகுதி வாய்ந்த ஒருத்தர் வருவார், அதுவரை கொஞ்சம் காத்திருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மகான்தான் இப்ப இங்க வரப்போறார். அவர் ஒரு உத்தம புருஷர், நீங்க காலதாமதம் செய்யாம முதல்ல போய் அவரை வரவேத்து உபசரணம் பண்ணி அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். ராஜாவும் உடனே செல்வ நம்பியாரோடு போய் விஷ்ணு சித்தரை அழைச்சிட்டு வந்து ஒரு ரத்ன சிம்மாசனத்துல அவரை எழுந்தருள பண்ணி அவரோட திருவடிகள்ல விழுந்து வணங்கினார். அரசன் ஆழ்வாரை பார்த்து, சுவாமி, கை கால் இல்லாத மூடனுக்கு கொம்புத்தேன் வந்து அவன் வாயில் சொட்டுவது போல இன்னைக்கு உங்களோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன நீங்க ஆட்கொண்டு மறுமைக்கான வழிய எனக்கு அருளல் வேண்டும்னு அரசன் அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டார். அந்த சமயம் அங்க நடக்கிற சமயவாதிகளை பார்க்க தேவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப தேவேந்திரன் தேவகுருவான பிரகஸ்பதியை பார்த்து, சுவாமி, நீங்க மானிட வடிவம் எடுத்து பாண்டிய அரசவைக்கு போய் விஷ்ணு சித்தரோட வாதம் பண்ணி அவரோட மகிமைய இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டார். தேவேந்திரன் சொன்ன மாதிரி தேவகுருவும் ஒரு பிராமணரை போல் மானிட ரூபம் எடுத்து அரசவைக்கு வந்தார். பிரகஸ்பதி பாண்டிய மன்னனை பார்த்து, அரசே, நீங்க எந்த சமயத்துல இருக்கிறவங்க வாதம் பண்ணி பொற்கிழி அரும்படி செய்யறாங்களோ அந்த சமயத்துல சேருவேன்னு சொல்லிதானே பொற்கிழியை கட்டி தொங்க விட்டீங்க. அப்படி இருக்கும்போது விஷ்ணு சித்தர் மட்டும் இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு மரியாதை செஞ்சு அழைச்சிட்டு வர காரணம் என்ன? எங்களுக்கெல்லாம் எந்த மரியாதையும் செய்யலையே, அவர்கிட்ட மட்டும் அப்படி என்ன விசேஷத்தை பார்த்தீங்கன்னு கேட்டார். பாண்டிய மன்னனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. குழப்பத்தில் இருந்த ராஜாவை பார்த்த நம்பிகள், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க கட்டியிருக்கிற பொற்கிழி அறுந்து விழும்படி விஷ்ணு சித்தரே இதில் விவாதம் பண்ணி உண்மையை நிலைநாட்டுவார்னு சொன்னார். செல்வ நம்பி விவாதத்தை தொடங்கி வைக்கவும் அந்த விஷ்ணு சித்தர் பிராமணரை பார்த்து, உங்கள் சமயம் எது? அந்த சமயத்திற்கு கர்த்தா யார்? அந்த கர்த்தாவை அடைந்தவர்கள் அனுபவிக்கிற அனுபவம் எது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பிராமணர் அதே கேள்விய விஷ்ணு சித்தர்கிட்டயே கேட்டார். அதுக்கு விஷ்ணு சித்தர், விசிட்டாத்துவத்தை உட்கொண்டு இருக்கிற வைணவ சமயமே எனது சமயம் அப்படின்னு சொன்னார். விசிட்டாத்வைதம் அப்படின்னா இறைவன் நமக்குள்ளேயே இருக்கிறார் அப்படிங்கிற நிலை. விசிட்டாத்வைத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அத்வைதம் துவைதம் இது ரெண்டையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். அத்வைதம் அப்படின்னா இறைவன் நமக்குள்ளேயே இருக்கிறார் அப்படிங்கிற நிலை. துவைதம் அப்படின்னா நமக்கு முன்னும் பின்னும் இறைவன் இருக்கிறார், அதாவது நம்மையும் இறைவனையும் இரண்டாக பார்ப்பது துவைதம். இறைவனை நமக்குள்ளேயே பார்க்கிறது அத்வைதம். இந்த மேலே சொன்ன அத்வைதம் துவைதம் இது ரெண்டு கோட்பாட்டையும் ஒத்துக்கிறது தான் விசிட்டாத்வைதம். இந்த பிரபஞ்சத்தை தன் திருவயிற்றில் அடக்கி படைத்தல் முதலான கிருத்தியை செய்கின்ற ஸ்ரீமன் நாராயணனே எனது சமய கடவுள் என்று சொன்னார் விஷ்ணு சித்தர். இந்த பதிவில் நாம விஷ்ணு சித்தரோட பிறப்பு, அவர் பகவான் மேலே வச்சிருந்த பக்தி, அவரோட மலர் கைங்கரியம், அவர் சமயவாதத்துக்கு வந்தது வரைக்கும் பார்த்தோம். நம்மளோட அடுத்த பதிவில் நம்ம அடுத்து வர நிகழ்வுகளை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.